ராமானுஜயாபாத்திரமவைராஜ்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இறையும் யமத்தாய் இருளகற்றும் தேசாய் கரையில் குணம் கொள் கடவுளோனாய் மறையமைத்தும் வாழ்வித்த வாதுயர் தீயம். இவ்வையகத்தில் ஆழ்வுயர் எல்லாம் அறுக்கும் ஆய்ந்து வாழி அருளாளர் வாழியமியத்திகிரி வாழிய திராசன் வாசகத்தோர் வாடி தரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் பேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிகையிருந்த அக்காரக்கணியை அடைந்து இன்று போனேனே. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் சட்டதீர் கடகோபன் என் நம்பிக்கு ஆள் புத்தடாதல் அடிமைப் பயன் அன்றே. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. அருளாழி பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவி என்கிற உபன்யாசத்திலே ஜீவாத்மாக்களாகிய நாம் எல்லாம் சம்சார சாகரத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த தவிப்பிலிருந்து நம்மை ரட்சித்து நமக்கு நலமந்தமில்லாததான திருநாட்டிலே கொல்லமாலா இந்த வெள்ளம் என்று ஆழ்வார் சொன்னபடியான அந்த பரமானந்தத்தை அனுகிரகிப்பதற்காக எம்பெருமான் சிருஷ்டி பண்ணியது முதல் தற்காலம் வரை நமக்கு என்ன உபகாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறான் என்பதை தேசிகனுடைய சீசூர்த்திகளைக் கொண்டும் ஆழ்வாரினுடைய சீசூர்த்திகளைக் கொண்டும் அருளாழி பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவி என்ற தலைப்பிலே விஞ்ஞாபித்தோம். அதைத் தொடர்ந்து எம்பெருமானினுடைய மறு தசாவதாரங்களாக சுவாமி தேசிகனால் நிர்மாணிக்கப்பட்ட கொண்டாடப்பட்ட ஆழ்வார்களினுடைய வைபவத்தை ஆரண தேசிகன் கண்ட அபிநவ தசாவதாரங்கள் என்கிற தலைப்பிலே பத்து ஆழ்வார்களினுடைய வைபவத்தை எதாமதி விஞ்ஞாபிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மதுர கவிகளினுடைய வைபவத்தை இன்றைய தினம் விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி மதுர கவி ஆழ்வார் விஷயமாக அருளி செய்த ஸ்லோகத்திலே சைத்ரே சித்ரா சமுத்பூதம் பாண்டிய தேசே கணாம்சகம் ஸ்ரீ பராங்கிக சத்பக்தம் மதுரம் கவிம் ஆசிரையே என்பதாக அருளி செய்துள்ளார். சித்திரை மாதத்தில் சித்ரா நட்சத்திரத்தில் பாண்டிய தேசமாகிற மதுரை என்பதையும் அருகிலே திருக்கோலூரில் எம்பெருமானினுடைய நித்திய சூரிகளில் ஒருவரான கணாம்சகர் கணாதிபர் என்பவரின் அம்சமாக நம்மாழ்வாரினுடைய சிறந்த பக்தராக மதுரகவியாழ்வார் என்கிற திருநாமத்தை உடைய மகான் அவதரித்தார். அவரை நான் ஆசிரியிக்கிறேன் என்பதாக சுவாமி இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். இந்த மதுரகவியாழ்வார் எம்பெருமானினுடைய நித்திய சூரிகளில் ஒருவரான குமுதர் என்றும் கணாதிபர் என்றும் சொல்லப்படக்கூடிய சித்திசூரியின் அம்சமாக துவாபர யுகத்திலே 863879 ஆண்டு ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதி சித்ரா நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடிய சுபதினத்தில் திருக்கோலூரில் சாமவேதத்தை சசாகையாக உடைய பூர்வசிகை பிராமண குலத்திலே திருவதாரம் பண்ணினார் இந்த ஆழ்வார். பதுலபூஷண பாஸ்கரன் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரசித்தமான திருநாமத்தை உடையவர் சுவாமி நம்மாழ்வார். பதுலபூஷணம் என்றால் மகிழ மாலையை ஆபரணமாக கொண்டவன் என்று அர்த்தம். நம்மாழ்வார் குழந்தையாக இருக்கிற பொழுது ஒளிந்த நின்ற பிரான் சன்னதியிலே நம்மாழ்வாருடைய பெற்றோர்கள் அவரை கிடத்திய பொழுது அந்த எம்பெருமான் ஆழ்வாரை குளிர கடாட்சித்து தன்னுடைய பிரசாதமாக தான் திருக்கழுத்திலே அணிந்து கொண்டிருந்த மகிழமாலையானது தானாகவே சென்று நம்மாழ்வாரினுடைய திருக்கழுத்திலே அலங்காரமாகும்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி அருளினான். அது முதலாக நம்மாழ்வாருக்கு மகிழ்மாலை மார்பினன் என்று தமிழிலும் வசுலபூஷணர் என்று சம்ஸ்கிருதத்திலும் சம்பிரதாயத்திலே விவகாரம் ஏற்பட்டது. அந்த வசுலபூஷணரை சுவாமி நம்மாழ்வாரை நம்முடைய சித்தாந்தத்திற்கு பாஸ்கரன் என்று பூர்வாச்சாரியர்கள் நிர்வாகம் பண்ணி அருளினார்கள். பாஸ்கரன் என்றால் சூரியன். நம்முடைய சம்பிரதாயத்திலே
இந்த கலியுகத்திலே நமக்கெல்லாம் சுலபமாக கை கொள்ளப்படக்கூடிய மோட்சோபாயமானது பிரபத்தி மார்க்கமே என்பதை அஞ்ஞானத்திலே புலம்பிக் கொண்டிருந்த நமக்கெல்லாம் ஒரு சூரியோதயம் பண்ணி, ஒரு சூரியனாக உதயம் பண்ணி, பிரபத்தி சம்பந்தப்பட்ட ஞானத்தை தம்முடைய திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக அருளி செய்து பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்தராக விளங்கியவர் வசலபூஷண பாஸ்கரர் என்கிற நம்மாழ்வார். அஞ்ஞானத்திலே அழிந்து கிடந்த நமக்கு பிரபத்தி மார்க்கத்தை குறித்த ஞான ஒளியை பரப்பி அதனாலே பாஸ்கரரானார் வசலபூஷணர். அந்த வசலபூஷண பாஸ்கரர் என்கிற நம்மாழ்வாரினுடைய சூரியோதயத்திற்கு முன்பு அருணோதயமாக நம்மாழ்வார் திருவதாரம் பண்ணுவதற்கு முன்பே துவாபர யுகத்திலேயே மதுரகவியாழ்வார் திருவதாரம் பண்ணினார் என்று குரு பரம்பரை நூல்கள் கூறுகின்றன. மதுரகவி ஆழ்வாரினுடைய திருநாமத்துக்குரிய காரணத்தை பார்த்தோமேயானால் மதுரம் என்றால் இனிமை, தேன் தோன்று இனிமையாக இருக்கக்கூடியது என்று அர்த்தம். கவி என்றால் கவிஞர், தேன் போன்று இனிமையான பாடல்களை பாட வல்லவர் என்பதனாலே இந்த ஆழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வார் என்ற திருநாமம் சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக வழங்கப்படுகிறது. இந்த ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் கண்ணினும் சிறுத்தாம்பு என்று சுவாமி நம்மாழ்வார் விஷயமான பிரபந்தம். இதிலே மொத்தம் 11 பாசுரங்கள். இந்த 11 பாசுரங்களும் சொல்லழகாலும் பொருள் அழகாலும் நடை அழகாலும் இசையாலும் சர்வ விதங்களாலும் அனுபவிப்பதற்கு தேனிலும் இனியவையாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட உயர்ந்த கவியை அருளி செய்தவராகினாலே இவரை மதுரகவி என்று கொண்டாடுவது எவ்வளவு பொருத்தம் என்பது கண்ணினும் சிறுத்தாம்பை நாம் பக்தியோடே அனுபவித்தோமானால் தெரியும். அப்படிப்பட்ட ஏற்றத்தை உடைய திருநாமம் கொண்டவர் இந்த ஆழ்வார். இந்த ஆழ்வார் திருவதாரம் பண்ணி குல கிரமாதகமாக இவருக்கு பண்ணப்பட வேண்டிய சவுல உபநயன சம்ஸ்காரங்கள் எல்லாம் யதா காலம் யதா விதி யதா சாஸ்திரம் பண்ணப்பட்டு சதுர்தச வித்யாஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள், மீமாம்சா சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், புராணங்கள், ஸ்மிருதிகள் என்று சொல்லப்படக்கூடிய தர்மசாஸ்திரங்கள் ஆகிய 14 வித்யாஸ்தானங்களையும் ஆச்சாரியர்கள் முகமாக மதுரகவியாழ்வாரின் திருத்தகப்பனார் அவருக்கு பண்ணி வைத்தார். சிறு வயதிலேயே சகல சாஸ்திர பாரங்கதராய் வேதாத்தியனம் பண்ணியவராய், அங்கங்களுடன் கூடிய வேதங்களை அத்தியனம் பண்ணியவராய், வேதாந்த காலக்ஷேபம் பண்ணியவராய், ஜபம் தபம் முதலிய வைதிக பிரக்கிரியைகளில் மிகவும் சிரேஷ்டராக விளங்கியவர், ஆச்சார அனுஷ்டான பக்திகளில் வைராக்கியத்தில் மகானாக சிறந்து விளங்கியவர் சுவாமி மதுரகவியாழ்வார். இப்படியாக சகல வித்தியைகளும் கைவரப்பெற்றவராய் திவதேச யாத்திரை பண்ணிக்கொண்டு திவதேச எம்பெருமான்களை மங்களாகாசனம் பண்ணிக்கொண்டு வேதவிகிதமான கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு நித்யானுஷ்டானங்களை சற்றும் பிசகில்லாமல் தைலபாரையாக கையாண்டு வந்தவர் சுவாமி மதுரகவியாழ்வார். இவர் குறித்த வாழ்த்திருநாமத்திலே ஒரு வரி பிரசித்தமாக உள்ளது, உத்தர கங்கா வீரத்து உயர்தவத்தோன் வாழியே என்பதாக. தபத்திலே மிகவும் சிறந்தவராக தவம் செய்வதில் வல்லவராக திகழ்ந்தவர் என்று ஆழ்வார். இவர் உத்தரதேசத்திலே பிரவகிக்கக்கூடிய கங்கா நதியின் தீரத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருந்தாராம். எப்போது அங்கே தபஸ் பண்ணினார் என்றால் உத்தர விதேசங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும் என்ற ஆசை இந்த ஆழ்வார் திருவுள்ளத்திலே எழுந்ததாம். முக்தி கஷேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 7 கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ண வேண்டும் என்கிற திருவுள்ள கிடக்கை இந்த ஆழ்வாருக்கு தோன்றியதாம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, ஹெவந்திகா, புரி, துவாரவதை செய்த சத்தைத்தே முக்திதாயகாக என்று சொல்லப்படுகிற 7 முக்தி கஷேத்திரங்களையும் சென்று சேவிக்க வேண்டும் என்று இந்த ஆழ்வார் யாத்திரையாக புறப்படுகிறார். அப்படி புறப்படும் பொழுது அயோத்தியின் சமீபத்திலே ஒரு நாள் இந்த ஆழ்வார் இரவிலே எழுந்திருக்கிற பொழுது நள்ளிரவு நேரத்திலே தெற்கு திசையிலே இருந்து ஆகாசத்திலே ஒரு அத்தியுதமான அப்ராக்கிருதமான 1000 கோடி சூரியனை காட்டிலும் ஒளி மிகுந்த தேஜஸ் ஒன்று, ஒரு ஜோதி ஒன்று தெரிந்ததாம் இந்த ஆழ்வாருக்கு. அந்த ஜோதியானது எங்கே இருந்து வருகிறது என்பதை இந்த ஆழ்வார் தம்பில் விசாரித்துக் கொண்டவராய் அன்று இரவு அங்கேயே கண்வளர்ந்தருளி மறுநாள் காலை எழுந்து யதாவிதி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு அந்த ஜோதி எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலிலே அந்த ஜோதி தென்படும் திசையை நோக்கி தம் திருவடிகளாலே எழுந்திருள ஆரம்பித்தார். யாத்திரையை இடையிலே நிறுத்திக் கொண்டு இந்த ஜோதி இருக்கும் இடத்துக்கு வந்து சேர வேண்டும் என்ற திருவுள்ள கிடக்கையோட அந்த ஜோதி இருக்கும் திசையை நோக்கி வந்தார். அப்படியே தென் திசையை நோக்கி வந்த பொழுது
தாம் அவதாரம் பண்ணின திருக்கோலூருக்கு அருகிலே திருக்குறவூர் என்று சொல்லப்படக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே ஒளிந்து நின்ற எந்திருநான் சன்னதியிலே இருக்கக்கூடிய திருப்புலி ஆழ்வார் என்று சொல்லப்படும் புளிய மரத்தின் அடியிலே சுவாமி நம்மாழ்வார் எழுந்திரல் இருப்பதை கண்டார். சுவாமி நம்மாழ்வாரினுடைய தேஜஸே செந்துசையிலே ஜோதியாக அயோத்தியை வரை மதுரகவி ஆழ்வாரை ஈர்த்து கொண்டு இங்கே வரவழைத்தது என்பதை புரிந்து கொண்டார். விசாரித்து பார்த்த பொழுது நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியது முதல் இதுவரை அவரினுடைய அப்ராகிருதமான அதிசயமான பிரபாவங்களை எல்லாம் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போனார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் கண்களை மூடி தியானத்திலே எழுந்திருக்கிறார் அந்த திருப்புலி ஆழ்வாரின் அடியிலே. அங்கே சென்று இந்த ஆழ்வாருக்கு பார்வை உண்டோ, இவரால் பார்க்க முடியுமோ என்பதை சோதிக்க விரும்பினார். இவருக்கு காது கேட்குமோ என்பதையும் சோதிக்க விரும்பினார். சிறு கல் ஒன்றை எடுத்து ஆழ்வார் சமீபத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே போட்டார். அந்த சிறு கல் கீழே கேட்ட ஓசையை காதால் கேட்ட ஆழ்வார் கண்விழித்துக் கொண்டார். இவரை பார்த்தார். ஓஹோ, ஆழ்வாருக்கு கண் தெரியும், காதும் கேட்கிறது என்பதை ஊர்ஜிதம் பண்ணி கொண்டார். ஆழ்வாருடைய தேஜஸுக்கு காரணம் எது? ஆழ்வாரினுடைய ஞானம் அவ்வளவு பெரிய ஞானமா என்று தம்முள்ளே ஆச்சரியப்பட்டுக் கொண்டவராய் ஆழ்வாரினுடைய உயர்ந்த ஞானத்தை உலகத்து வெளிப்புறச் செய்ய வேண்டும் என்றும் திருவுள்ளம் கொண்டவராய் ஆழ்வாரினிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அது மட்டுமில்லாமல் ஆழ்வாரால் பேச முடியுமோ என்பதை அறியவும் இவருக்கு காவலாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியது முதல் இதுவரை யாரிடமும் வாய் திறந்து பேசியதே இல்லை என்பதே அதற்கு காரணம். அப்போது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை குறித்த ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். செத்தவின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எப்பை தின்று எங்கே கிடக்கும் என்பதாக. வேத வேதாந்தங்களினுடைய சாரத்தை உள்ளடக்கிக் கொண்டுள்ள இந்த பெரிய கேள்விக்கு பிறந்து வாய் திறந்தே அறியாதவரான சுவாமி நம்மாழ்வார் வெகு அற்புதமாக உடனடியாக ஒரு பதில் தந்தார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பதாக. மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்விக்கு என்ன பொருள் என்றால், பிரகிருதமான இந்த சரீரத்திலே அணுவளவே உள்ள ஜீவாத்மா புகுந்தால் அந்த ஜீவாத்மாவானது எதை அனுபவித்துக் கொண்டு எது இன்பம் என்று நினைத்துக் கொண்டு வாழும் என்று அந்த ஆழ்வாருடைய கேள்விக்கு அர்த்தம். சுவாமி நம்மாழ்வார் இதற்கு அழகாக பதில் கூறினார். எந்த சரீரத்திலே இந்த ஜீவாத்மாவானது பிரவேசித்துக் கொண்டுள்ளதோ அந்த சரீரம் சார்ந்த சுகதுக்கங்களையே இந்த துன்பங்கள் என்று நினைத்துக் கொண்டு சரீரத்தோடையே உழன்று கொண்டிருக்கும் என்பதாக தெளிவான பதிலை தந்தார் சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வாருடைய ஞானத்தாலே ஆச்சரியப்பட்டு போன மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தாலும் தடக்கையும் கூட்டி தண்டன் சமர்ப்பித்து சுவாமி அடியேனை தேவரீருடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வாரை தனக்கு ஆச்சாரியகம் பண்ணுமாறு வரிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். அது முதல் சுவாமி நம்மாழ்வாரும் ஸ்ரீவைகுண்ட துய்ய தம்பதியினுடைய ஆக்மையை திருவுள்ளத்தாலே அறிந்தவராய் மதுரகவி ஆழ்வாரை தம்முடைய சிஷ்யராக ஏற்றுக்கொள்கிறார். இதன் பிறகு சுவாமி நம்மாழ்வார் நான்கு வேதங்களினுடைய சாரமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய நான்கு திவ்ய பிரபந்தங்களை தமிழ் மறைகளாக திருவாய் மலர்ந்தருளுகிறார். அதை சிஷ்யரான சுவாமி மதுரகவி ஆழ்வார் தட்டோலை சாத்துகிறார். தட்டோலை சாத்துதல் என்றால் ஒருவர் சொல்ல மற்றொருவர் அதை ஓலைச்சுவடியிலே எழுதி வைப்பது பட்டோலை சாற்றுதல் என்று சொல்லப்படும் பழங்கால மரபிலே. அப்படியாக நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்தருடைய பிரபந்தங்களை எல்லாம் ஒன்று விடாமல் சுவாமி மதுரகவி ஆழ்வார் பட்டோலை சாற்றி வைத்தார். அதைத்தான் நாம் இன்றெல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி ஆச்சாரியன் திருவடியிலே சகலவித கைங்கரியங்களையும் ஓயாமல் தம்மிக்கொண்டிருந்து ஆச்சாரியனே பரதெய்வம் என்பதை லோகத்திற்கு இந்த கலியுகத்தின் ஆரம்பத்திலேயே பிரகாசனம் பண்ணி காட்டியவர் மதுரகவி ஆழ்வார். இதையே சுவாமி தேசிகன் குறிப்பிடும் பொழுது மதுரகவி காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே என்று ஆச்சாரிய சுஸ்ரூஷை பண்ணி ஆச்சாரிய சம்பந்தத்தினாலேயே பகவத் சம்பந்தம் பெற முடியும் என்கிற அந்த மார்க்கமானது உபாயமானது ஏதோ புதியதாக தோன்றிவிட்ட ஒரு சம்பிரதாயம் அல்ல. தொல்வழி, அதுவும் நல்வழி, வேத வேதாந்தங்களிலிருந்தே ஆச்சாரிய சம்பந்தமானது வக சம்பந்தத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்பதை சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்தத்திலே ஸ்தாபிக்கிறார். இப்படியாக நம்மாழ்வார் விதோதையில் எழுந்தொழிந்த காலம் முழுதும் நம்மாழ்வாருக்கு சகலவிதமான அடிமைகளையும் செய்து கொண்டு
நம்மாழ்வாரையே மாதாவாக பிதாவாக சகலவித பந்துவாக எம்பெருமானாக ஆச்சாரியனாக வைத்துக் கொண்டு சகல கைங்கரியங்களையும் சுவாமி நம்மாழ்வாருக்கு பண்ணிக்கொண்டு அவருடைய பிரபந்தங்களை பட்டோலை காட்டிக்கொண்டு அந்த பிரபந்தங்களை தான் அனுபவிப்பது மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைவரும் அதை அனுபவிப்பதற்கான முயற்சிகளை செய்து நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை லோகத்திலே பிரகாசனம் பண்ணியவரும் சுவாமி மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் இந்த கலியுகத்திலே பிரபன்ன தின சந்தான கூடத்தாக திகழ்கிறார். அது மட்டுமில்லாமல் சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி என்கிற ரகசியத்திலே குறிப்பிடுகிறபடி கலியுகத்தில் பிரம்மணந்தியாதிகளுக்கு பிறகு சுவாமி நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தகராகிறார் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். இந்த கலியுகத்திலே அத்தியாத்ம சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்தை பிரம்மநந்தி பங்கர் பிரமிடர் குகதேவர் முதலிய விசிஷ்டாத்வைத சம்பிரதாய ஆச்சாரியர்கள் எல்லாம் பரப்பினார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சுவாமி நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சூட்சமார்த்தங்களை எல்லாம் தமிழ் பிரபந்தங்களாக மாற்றி சர்வருக்கும் அதிகரிக்கலாம்படியான பாஷையினாலே வேதாந்த சூட்சமார்த்தங்களை எல்லாம் பரப்பி அருள்கிறார். அவையினாலே கலியுகத்தில் நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திரத்தை பரப்பியவராகிறார் என்று சுவாமி தேசிகன் தலைக்கட்டுகிறார் தம்முடைய ரகசியத்திலே. அப்படி பிரபன்னதன சந்தான கூடஸ்தராகவும் வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் எளிமையான தமிழ் பாஷையிலே பிரபந்தம் அருளி செய்ததினாலும் நம்மாழ்வாரை எம்பெருமானாக வணங்க வேண்டும் என்ற திருவுள்ள கிடக்கையோடு நம்மாழ்வாரிடத்திலே பிரார்த்தித்து நம்மாழ்வார் அனுமதியுடன் தாமிரவர்ணி நதியினுடைய தீர்த்தத்தை காய்ச்சி அதிலே இருந்து நம்மாழ்வார் விக்கிரகத்தை வரவழைத்துக் கொண்டார். நம்மாழ்வார் விபோத செயல் எழுந்தருளி இருக்கும் பொழுதே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் திருநாள் அலங்கரித்த பின் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த விக்கிரகத்திற்கு திருமந்தனம் முதலிய வைதிக கர்மாக்களை எல்லாம் பண்ணி வைத்து நித்யோத்சவ தக்ஷோத்சவ மாசோத்சவ அயனோத்சவ சம்மத்சரோத்சவ இத்தியாதி உற்சவங்களை எல்லாம் வெகு சிறப்பாக எம்பெருமானுக்கு போலவே நம்மாழ்வாருக்கும் மதுரகவியாழ்வார் தம்முடைய விபோத செயலியை நடத்தி வைத்தார். அது மட்டுமில்லாமல் சுவாமி நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு வீதிகள் தோறும் நகரங்கள் தோறும் சென்று நம்மாழ்வாருக்கு பலவிதமான உற்சவங்களை பண்ணிக்கொண்டு நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை எல்லாம் அர்த்தத்தோடே ஆங்காங்கே பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு எல்லோரையும் பிரபத்தி மார்க்கத்தில் எரிய பண்ணி மோட்சம் செய்வதற்கு தகுதியுடையவர்களாக்கி நம்மாழ்வார் வீதிகளிலே எழுந்தருளுகிறார் என்கிற செய்தியை பலவிதமான விருதங்களோடே பலவிதமான சின்னங்களை பரிமாறிக்கொண்டு வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், திருநகரி பெருமாள் வந்தார், திருவழுதி வளநாடர் வந்தார், திருக்குறுதூர் நம்பி வந்தார், பாரிமாரப்பிரான் வந்தார், சடகோபன் வந்தார், பலாங்குசன் வந்தார் என்று வெற்றி முழக்கம் கூறிக்கொண்டு வீதி வீதியாக நம்மாழ்வாரை எழுந்திரல பண்ணி கொண்டு போனார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். இப்படியாக இவர் நம்மாழ்வாரையும் நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களையும் லோகத்திலே பரப்பிக் கொண்டு சென்றார். எதனாலே சென்றார் என்றால் சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரே குரலிலே முழங்குகின்றன, குரும் பிரகாசையேத் தீமான் என்பதாக. ஒரு சிஷ்யனுடைய முக்கியமான கடமை ஆச்சாரியனையும் ஆச்சாரியன் கல்யாண குணங்களையும் ஆச்சாரியனுடைய சீசூக்திகளையும் லோகத்திலே பிரகாசனம் பண்ண வேண்டும். அதுவே சிஷ்யனுடைய முன்னேற்றத்திற்கும் சிஷ்யனுடைய நிலைக்கும் நற்பேறு வாய்ப்பதாகும். அந்த சாஸ்திர வசனத்தை ஒட்டியவராகவும் ஆச்சாரிய பக்தியே தனக்கு உயிர் மூச்சாக கொண்டவராகவும் விளங்கிய மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி உற்சவங்கள் பண்ணியதோடு மட்டுமல்லாமல் நம்மாழ்வாரினுடைய தெய்வீகாம்சமான வைபவங்களை எல்லாம் உலகிலே பிரகாசனம் பண்ணி கொண்டு தமிழ் வேதங்களாகிற நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களை எல்லாம் அர்த்தத்தோடே லோகத்திலே பரப்பிக்கொண்டு திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களின் இசையோடே பாடி ஆடிக்கொண்டு குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்பதாக மார்க்கத்தை கொண்டு தன்னுடைய ஆச்சாரியனுடைய சீசூர்த்திகளை இசையோடே பாடி பரப்பி பிறருக்கு புகட்டுவதிலேயே தன்னுடைய வாழ்நாள்கள் முழுவதையும் கழித்த மகானாகிறார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். இவரை பார்த்தே நாம் எல்லாம் ஆச்சாரிய பக்தி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியனே பரதெய்வம், ஆச்சாரியனை அடைந்தாலே எம்பெருமான் மோட்சம் தருவான் என்கிற உயர்ந்த நம்முடைய சம்பிரதாய சூக்ம நெறியை இந்த கலியுகத்திலே முதலிலே நமக்கெல்லாம் ஆணித்தரமாக வாழ்ந்து காட்டி அனுகிரகித்தவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். இப்படியாக நம்மாழ்வார் விக்கிரகத்தை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு பல விருதங்கள் சொல்லிக்கொண்டு இவர் ஊர் ஊராக எழுந்தருளிய பொழுது
மதுரையிலே சங்கத்து புலவர்கள் எல்லாம் எதிரே வந்து ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். நம்மாழ்வாரை தெய்வத்தனி என்று சொல்கிறீர். நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்ட சூக்மங்கள் தமிழிலே பாடல்களாக வந்துள்ளன என்று சொல்கிறீர். நம்மாழ்வாரை பெருமாள் என்று கொண்டாடுகிறீர். ஆயின் எங்கள் தமிழ்ச்சங்க விதியின்படி நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். தமிழ்ச்சங்கத்திலே ஒரு குளம் உள்ளது. அந்த குளத்திலே தங்க பலகை என்று ஒரு பலகை உண்டு. அந்த பலகையிலே நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களை வைக்க வேண்டும். அந்த பிரபந்தமானது மிதந்தால் அந்த நூலானது மிகவும் சிறப்பான நூல் என்று நாங்கள் ஒப்புக்கொள்வோம். அல்லது அந்த நூலானது நீரிலே மூழ்கிவிட்டால் அது சாதாரண நூல் என்று சங்க விதிப்படி நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதாக மதுரகவி ஆழ்வாரிடத்திலே பந்தயம் வைத்தார்கள் சங்கத்தலைவர்கள். மதுரகவி ஆழ்வார் சொன்னார், எங்கள் நம்மாழ்வார் நான்கு பிரபந்தங்கள் அருள் செய்திருக்கிறார். நான்கையும் சங்கத்தலைவையில் வைக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நான்கில் ஒன்றையும் வைக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. அவர் அருள் செய்த எத்தனையோ பாசுரங்களில் சிறிய பாசுரம் ஒன்று, கண்ணன் கடல் இணை நன்னும் மனமுடையீர் என்னும் நானும் பின்னம் நாரணமே என்ற இரண்டு வரி பாசுரம் ஒன்று, இதை மட்டும் ஒரு பனை ஓலையிலே எழுதி தருகிறேன். அந்த சங்கப்பலகையிலே இந்த பாசுரத்தை கொண்டு வையுங்கள். ஆழ்வாரனுடைய மகிமையானது உங்களுக்கே தெரியும் என்று ஆச்சாரிய மத்தியாலே மார்கட்டிக் கொள்கிறார் மதுரகவி ஆழ்வார். சங்கப்பலகையின் மீது 300க்கும் மேற்பட்ட புலவர்கள் ஒரு புறம் அமர்ந்து கொண்டார்கள். அதாவது இந்த 300 புலவர்களுக்கும் எதிர்ப்புறத்திலே ஒரே ஒரு பனை ஓலையிலே இந்த கண்ணன் கடல்மை என்கிற இரண்டு பேர் பாசுரத்தை எழுதி வைத்தார்கள். தங்கப்பலகையானது 300க்கும் மேற்பட்ட தமிழ் புலவர்களையும் அந்த குளத்து தண்ணீரிலே தள்ளிவிட்டது. ஆழ்வாரினுடைய இரண்டு வரி பிரபந்தத்தை அந்த பாசுரத்தை மட்டும் தாங்கிக் கொண்டு நின்றது. அப்போது அங்கிருந்த பழம்பெரும் தமிழ் புலவர்களெல்லாம் நம்மாழ்வாரினுடைய சிறப்பையும் நம்மாழ்வாரினுடைய அற்புதமான வித்ய பிரபந்தங்களினுடைய சிறப்பையும் ஆழ்வாரினுடைய பாடல்களில் ஒரே பாடலுக்கு எவ்வளவு மகிமை உள்ளது என்பதையும் புரிந்து கொண்டு, இவர் ஆழ்வாரா இல்லை பெருமாளா, இவர் அணிந்து கொண்டுள்ளது மகிழ மாலையா இல்லை எம்பெருமான் திருப்பெழுத்தில் உள்ள துளசி மாலையா, இவருக்கு மனிதனைப் போல இரண்டு கரங்களா அல்லது எம்பெருமானைப் போல நான்கு திருக்கரங்களா, இவர் பிறந்த இடம் ஆழ்வார் திருநகரியா இல்லை இவர் வசிக்கும் இடம் சீவைகுண்டமா, இவர் ஆழ்வாரே அல்ல சாட்சா பெருமாளே ஆழ்வாராக தோன்றியுள்ளார், இவரினுடைய அருள் செயல்கள் எல்லாம் வேதமே அன்றி வேறொன்றும் இல்லை என்று அந்த புலவர்களே இரண்டு பாடல்களாலே தெரிவித்தார்கள். அந்த அளவுக்கு ஆச்சாரியனுடைய சீசூக்திகளை ஆணித்தரமாக லோகத்திலே தைரியமாக பரப்பி உலகோர் அனைவரும் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களின் ஏற்றத்தையும் மகிமையையும் எளிமையையும் முயற்சியையும் புரிந்து கொள்ளுமாறு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். சுவாமி மதுரகவி ஆழ்வார் விஷயமாக நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்த சாரத்திலே பாசுரம் ஒன்றை அருள்கிறார். பெரியமான் ஞானமுடன் திருத்தோலூரில் சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி ஆரியனல் அன்புடனே திருகோர் நம்பிக்கு அனவரதம் அந்தரங்க அடிமை செய்து மாறனை அல்லால் என்றும் மறந்தும் தேவுமற்று அறியேன் எனும் மதுரகலியே நீ முன் கூறிய கண்ணுடன் சிறுத்தாம்புதனில் பாட்டு குளவு பதினொன்றும் எனக்குதவு நீயே என்பதாக மதுரகவி ஆழ்வார் திருவடிகளிலே அதிசயமான பக்தியோடே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். மகாஜானியாக என்ன அப்படி மகாஜானம், எவ்வளவு ஞானம் ஒருவனுக்கு இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை என்றால் அவனுக்கு உஜ்ஜீவனம் கிடையாது என்கிற சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட உயர்ந்த சூக்ம ஞானத்தை லோகத்திலே பிரகாசனம் பண்ணி காட்டியவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அதையே சுவாமி தேசிகன் மா ஞானம் என்கிறார். எப்படிப்பட்ட ஞானம் என்றால் பெரிய மா ஞானம், அதாவது மோட்சத்திற்கு உபாயமாக பக்தி பிரபக்தி என்று முக்கியமாக இரண்டு மார்க்கங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் பக்தி மார்க்கத்தை அனுஷ்டிப்பதற்கு எல்லா தகுதிகளையும் உடையவராக மதுரகவி ஆழ்வார் விளங்கியிருந்த பொழுதும் அவர் பிரபக்தி மார்க்கத்தை, அதுவும் ஆச்சாரியன் திருவடிகளிலே பரநியாசம் பண்ணிக் கொள்வதாகிற ஆச்சாரிய நிஷ்டா ரூபமான பிரபக்தியை அனுஷ்டித்தார், லோகத்தார் அனுஷ்டிக்கும்படி பிரவசனம் பண்ணினார். ஏனென்றால் இந்த ஆழ்வார் மட்டும் தனக்கு தகுதி உள்ளது என்பதற்காக பக்தி மார்க்கத்தை கையாண்டிருந்தாரே ஆனால் ஆழ்வாரே பக்தி மார்க்கத்தைத்தான் கையாண்டார், நாமும் மோட்சம் பெற வேண்டுமானால் பக்தி மார்க்கத்திலே இழிவோம் என்று, பக்தி என்றால் என்ன, பக்தி மார்க்கத்தாலே மோட்சம் பெற வேண்டுமானால் எவ்வளவு நிஷ்டை நமக்கு இருக்க வேண்டும், இதெல்லாம் கூட தெரியாத நம்மை போன்ற சாதாரணமான ஜீவாத்மாக்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்திலே இழிந்து மோட்சத்தை பெறுவதிலே சிக்கல் ஏற்பட்டு விடுமே,
அதையினாலே தன்னாலே பக்தி மார்க்கத்தை அனுஷ்டிப்பதற்கு சக்தி இருந்தாலும் எல்லோரும் அதை பார்த்து சுலபமாக அனுஷ்டித்து வெகு விரைவிலே எம்பெருமானியுடைய சன்னிதானத்தை அடைந்து மோட்சம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் சுலபமாக எல்லோருக்கும் அதிகாரமாக இருக்கக்கூடிய சர்வாதிகாரமான பிரபத்தி மார்க்கத்தை தான் அனுஷ்டித்து லோகத்திலே அனுஷ்டித்துக்குமாறு பிரவர்த்தனம் பண்ணினார் மதுரகவியாழ்வார். அதுவும் ஆச்சாரிய நிஷ்டையை தன்னுடைய பிரபந்தத்தின் மூலமாக லோகத்திலே பரப்பினார். இதையே சுவாமி தேசிகன் பேரிய மா ஞானம் என்றார். இந்த ஞானமானது மதுரகவியாழ்வாருக்கு இருந்த எல்லா ஞானங்களை காட்டிலும் பெரிய ஞானம், அதுவும் தேர்ந்த பெரிய ஞானம் என்பதையே பேரிய மா ஞானமுடன் என்றார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட ஞானத்தோடு திருக்கோளூரில் சித்திரை மாதம் சித்திரைய நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணி அளவிட்டு சொல்ல முடியாத ஆச்சாரிய பக்தியுடனே குருகூர் நம்பி என்று சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் என்பதைப் போலே அனவரதமும் அந்தரங்கமான கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் அடிமையாக செய்து கொண்டு மாறனை அல்லால் மறந்தும் பேவுமற்று அறியேன். சுவாமி நம்மாழ்வார் என்னுடைய ஆச்சாரியன், அவரை தவிர கனவிலும் கூட வேறு வேறு தெய்வத்தை நான் தெய்வமாக சொல்ல மாட்டேன் என்ற உறுதியை உடையவராய் பெருமாளையும் சேவிக்காமல் ஆச்சாரியரான நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம் என்பதிலே உறுதி கொண்டவராய் இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வாரே, தாங்கள் நம்மாழ்வார் விஷயமாக அருளி செய்த கண்ணியும் திருத்தாந்தே எனும் பிரபந்தத்தையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் அதிலே சொல்லப்பட்ட ஆச்சாரிய பக்தியையும் அந்த நிஷ்டையையும் தாங்களே எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பரம பக்தியுடனே மதுரகவியாழ்வார் திருவடிகளிலே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். வேன் பெரிய வெளிப்பிரநீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று ஏந்த நின்றோம் என்று சொன்னார் சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்தத்தில். இந்த லோகத்திலே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனை தவிர வேதாந்தாச்சாரியன் என்ற பட்டம் யாருக்கு? எனக்கு மட்டுமே. அப்படிப்பட்ட நானே நான் பெரியோம் அல்லோம், நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உலரென்று நாடுவோமே என்று ஆச்சாரியர்களிடத்திலே அண்டியிருக்கிறேன். அதையினாலே அந்த ஆச்சாரிய பக்தியோடே மதுரகவியாழ்வாரை பிரார்த்திக்கிறேன் என்று சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்தத்திலே அருளிக்கிறாரே. நாமும் சுவாமி தேசிகனை பின்பற்றி மதுரகவியாழ்வாரினுடைய பிரபந்தங்களிலே சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களையும் அதிலே வழங்கப்பட்ட நிஷ்டையையும் நமக்கு அனுகிரகிக்குமாறு சுவாமி தேசிகன் திருவடிகளை முன்னிட்டுக் கொண்டு மதுரகவியாழ்வாரினுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்வோம். மதுரகவியாழ்வார் அருளி செய்த பிரபந்தமானது ஒரே ஒரு பிரபந்தம், கண்ணினும் சிறுத்தாந்து என்று தொடங்கக்கூடிய பிரபந்தம். இதிலே 11 பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் 11 தேனிலும் இனிய சுவையை உடையன. இந்த பாசுரங்களாலேயே இவருக்கு மதுர கவி ஆழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்று முன்னே விமர்சித்தோம். இவர் அருள் செய்த இந்த கண்ணினும் சிறுத்தாந்தினுடைய சாரத்தை பார்த்தோமே ஆனால் இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், நமக்கு ஆச்சாரியனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுவதே பரம போக்கியமாக அமைந்தது என்றார் முதல் பாசுரத்திலே. ஆச்சாரியனே நமக்கெல்லாம் பரதெய்வம் என்று தலைக்கட்டுகிறார் அடுத்த பாசுரத்திலே. ஆச்சாரியனுடைய சீசூக்திகளைக் கொண்டே நம்முடைய காலத்தை நாம் கழிக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார் மற்றொரு பாசுரத்திலே. ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைத்தது நம்முடைய பரம பாக்யமே என்பதை அந்த பாக்ய விசேஷத்தை உணர்த்துகிறார் மற்றொரு பாசுரத்திலே. ஆச்சாரியனே நமக்கு மாதா பிதா முதலிய எல்லாவித பந்துக்களாய் இருந்து ரட்சித்தவர் என்று இன்னொரு பாசுரத்தாலே அறிவிடுகிறார். நம்மிடம் உள்ள குற்றங்களை ஆச்சாரியன் ஒருபோதும் கண்டுகொள்ள மாட்டார். அந்த குற்றங்களை கண்டுகொண்டு அதனாலே நம்மை ஒதுக்கிவிட மாட்டார். அதற்கு மாறாக அந்த குற்றங்களை நாம் மீண்டும் செய்யாதவாறு நம்மை திருப்பி பணிகொள்வார் அதீதமான கருணையோடே என்கிறார் இன்னொரு பாசுரத்திலே. வேதத்தினுடைய உயர்ந்ததான சாரங்களை எல்லாம் பாகவதோத்தமர்கள் தெரிந்து கொண்டு சந்தோஷிக்குமாறு அருமையான தமிழிலே பிரபந்தங்களாக பாடினவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் என்னுடைய ஆச்சாரியன். எப்படிப்பட்ட ஆச்சாரியன் என்றால், என்னிடத்திலும் என்னை காரணமாக வைத்துக் கொண்டு இந்த லோகத்திலே இருப்பவர்களிடத்திலும் வருங்காலத்திலே தோன்றப்போகிற ஜீவாத்மாக்களிடத்திலும் பெரும் கருணை கொண்ட பரம தாரோக்கியரானவர் இந்த ஆழ்வார் என்பதை இன்னொரு பாசுரத்தாலே அருளி செய்கிறார். கடைசியாக பிரபத்தி மார்க்கத்திலே இழிந்து பிரபன்னர்களாக பரன்யாச மார்க்கத்தாலே மோட்சம் பெறக்கூடிய பிரபன்னர்கள் அனைவருக்கும், பிரபன்ன ஜனங்கள் அனைவருக்கும்
கர்நாடக குடும்பம் மொத்தத்திற்கும் சேஷியாக குலதெய்வமாக தலைவராக விளங்குபவர் ஆழ்வார் என்பதை மற்றொரு பாசுரத்தாலே கூறி தலைக்கட்டுகிறார். இதை காட்டிலும் உயர்ந்த அர்த்தங்களை வேறொரு பாசுரங்களிலே, அதுவும் பதினோரே பாசுரங்களிலே நாம் காண கிடைப்பது மிகவும் துர்லபமாகும். நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் பிரகஸ்யந்திரய சாரத்தினுடைய குருபரம்பரா சாரத்திலே பத்து ஆழ்வார்கள் விஷயமாக ஒரே ஒரு பாசுரத்தை அருளினார். பொய்கை மூன்று பூதத்தார் பேயாழ்வார் என்று தொடங்கும் பாசுரமாக. ஆனால் சுவாமி மதுரகவியாழ்வார் விஷயமாக மட்டும் ஒரு தனிப்பாசுரத்தை வைத்தாரானால் மதுரகவியாழ்வாரினுடைய ஏற்றத்தை சீர்மையை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் என்று பார்த்தால், இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றி இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றி தன்பற்றில் வினை விளக்கில் கடவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கி அந்தக்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமுறைகள் தமிழ் செய்தான் தாலேயே கொண்டு துன்பற்ற மதுரகம் தோன்ற காட்டும் உள்வழியே நல்வழிகள் தெளிவார்கே என்பதாக மதுரகவியாழ்வார் விஷயமான அந்த ஒரு பாசுரத்தை சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்திலே அருளி செய்கிறார். இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், மதுரகவியாழ்வார் உலகத்திலே எழுந்தருளி இருந்த காலத்திலே இதே பூலோகத்திலே கண்ணன் துவாரகையிலே எழுந்தருளி இருந்தான். மகா ஞானியான மகா தபஸ்வியான மதுரகவியாழ்வார் அப்பொழுது கண்ணனை சென்று ஆசிரியித்து, கண்ணா என்னை உன் திருவகை சேர்த்துக்கொள் என்று பார்த்திருந்தாரே ஆனால் சுலபமாக மோட்சத்திற்கு சென்று விட்டிருக்கலாம். ஆனால் கண்ணன் பூலோகத்து ஜீவாத்மாக்களை எல்லாம் ரட்சித்து தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்வதற்காகவே வைகுண்ட லோகத்தில் நின்றும் இறங்கி வந்து இங்கு மனத்திலே அவதாரம் எடுத்திருக்கிறானே, கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிறானே. அந்த கண்ணன் இங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுதே கண்ணனை விடுத்து வடதிசையிலே இருந்து தென் திசை வந்து நம்மாழ்வாராகிற ஆச்சாரியன் திருவடிகளிலே பிரன்யாசம் பண்ணி ஆச்சாரிய சம்பந்தத்தாலேயே மோட்சம் பெறுவது லோகத்துக்கெல்லாம் சகிதம் என்பதை உணர்த்தி காட்டினாரே, அப்படிப்பட்ட மதுரகவியாழ்வாரினுடைய சிறப்பு இந்த பாசுரத்தில் பேசப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், கண்ணன் அங்கே எழுந்து கண்ணன் இந்த பூலோகத்திலே எழுந்திருக்கும் பொழுதே அருமறைகள் தமிழ் செய்தான். அருமையான உயர்ந்த சாராம்சங்களை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டுள்ள சம்ஸ்கிருதத்திலே உள்ள வேதங்களை அதனுடைய சாரங்களை தமிழிலே பிரபந்தமாக பாடினாரே சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திருவடிகளை ஆசிரியித்து தன்னுடைய துன்பம் சம்சாரமாகிற துன்பம் நீங்க பெற்ற மதுரகவி ஆழ்வார் இருக்கிறாரே, அவர் காட்டினாரே ஒரு வழி, ஒரு மார்க்கம், ஒரு உபாயம், ஆச்சாரிய நிஷ்டை மூலமாக பிரபத்தி அனுஷ்டிக்கிற மார்க்கம். அந்த மார்க்கமே நல்வழி. நல்வழி மட்டுமல்ல, தொல்வழி. வேத வேதாந்தங்கள் முதற்கொண்டு இன்று வரையிலும் நம்முடைய சம்பிரதாயத்திலே சித்தாந்தத்திலே கைக்கொள்ளப்பட்டக்கூடிய வழி, அந்த உயர்ந்த வழியே நமக்கெல்லாம் சுலபமான மோட்சம் கிடைப்பதற்கு சாதனமாகும் என்பதை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்திலே அருள் செய்கிறார். இந்த பாசுரத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணுவதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டுள்ளது? ஜீவாத்மாக்களை ரட்சித்து அவர்களை தன் திருவடியிலே சேர்த்துக் கொண்டு தன்னடிச்சோதிக்கு அழைத்துக் கொள்வதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். ஆனால் சுவாமி தேசிகன் இதிலே இன்பத்தில் இறைந்துதலில் இதயம் பேற்றில் என்று பத்து விதமான சம்பந்தங்கள் சொல்லியுள்ளாரே. அந்த பத்து விதமான சம்பந்தங்கள் யாவை என்று பார்த்தோமே ஆனால், ஜீவாத்மாக்களாகிய நமக்கும் பரமாத்மாவாகிய எம்பெருமானுக்கும் உள்ள பத்து விதமான சம்பந்தங்கள் அவை யாவை என்று பார்த்தோமே ஆனால், எம்பெருமானை நாம் அனுபவிக்கிறோமே அந்த பகவத் அனுபவமானது சற்றும் தசத்தை இல்லாமல் துன்பம் இல்லாமல் தூய இன்பத்தை தரக்கூடிய ஆனந்தரூபமான அனுபவம் பரமானந்தம். அந்த பகவத் அனுபவம் முதல் சம்பந்தம். எம்பெருமான் பூலோகத்திலே அவதாரம் பண்ண வேண்டும். நாம் அவனை பார்த்து அவன் சேஷ்டிதங்களிலே மயங்கி நம் ஆத்மாவை அவனிடத்திலே தொழிலோகச் செய்து அவன் திருவடிகளிலே சென்று சேர வேண்டும். இது முதல் சம்பந்தம். இரண்டாவது சம்பந்தம், அவனுடைய சேஷ்டிதங்களாலே ஈர்க்கப்பட்டு அவனிடத்திலே நாம் சரணாகதி பண்ண வேண்டும். மூன்றாவது சம்பந்தமானது, எம்பெருமானிடத்திலே பண்ண பிரவர்த்திக்கு என்ன பலன் நாம் கேட்க வேண்டும் என்றால் எம்பெருமானையே பலனாக கேட்க வேண்டும். நான்காவது, எம்பெருமானையே நமக்கு மாதாவாக பிதாவாக சர்வவித பந்துவாக நினைத்து வாழ வேண்டும். இது நான்காவது விதமான சம்பந்தம். எம்பெருமானினுடைய அனுகிரகத்தாலே லௌகீக விஷயங்களில் பிரகிருத விஷயங்களில் லோக விவகாரமான விஷயங்களிலெல்லாம் நமக்குள்ள ஆசையையும் பற்றியும் நீக்கப்பெற வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக
எம்பெருமானுடைய திருவடிகளிலே எம்பெருமான் விஷயத்திலே நமக்கு அதிசயமான விசேஷமான பற்று உண்டாக வேண்டும். எம்பெருமான் திருவடிகளிலே நமக்கு உண்டான விசேஷ பற்றின் காரணமாக நாம் பாவங்களை எல்லாம் தீர்த்து விட வேண்டும். புதிதாக பாவங்களை செய்யாமலும் இருக்க வேண்டும். அடுத்த கட்டமாக எம்பெருமானுக்கு பிடித்தவாறு ஒருவாறு நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பதாலே எம்பெருமானினுடைய கருணைக்கு இலக்காக இருக்க வேண்டும். எம்பெருமான் நம்மை பார்த்து நாம் இவனை அனுகிரகிப்பதற்கு இவனை கடாட்சம் பண்ணுவதற்கு தகுந்தவன் என்று சொல்லி நம்மை எம்பெருமான் கிருபையாலே அனுகிரகிக்குமாறு நாம் இருக்க வேண்டும். இது எட்டாவது விதமான சம்பந்தம். ஒன்பதாவது சம்பந்தம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் எம்பெருமான் நமக்கு பண்ண அனுகிரகத்தாலே நாம் உண்மை பொருள்களை அறியக்கூடிய தத்துவ ஞானத்தை பெற வேண்டும் பகவத் கடாட்சத்தாலே. பத்தாவது சம்பந்தம் என்னவென்றால் சாம்யாபக்தி மோட்சம் என்று சொல்லக்கூடிய சம்பந்தம். அதாவது சமன்கொள் வீடு தரும் தமன்கொலை என்று பாடினாரே நம்மாழ்வார். அதை போல எம்பெருமான் போலவே நாமும் ஆகிவிடுதல். அதாவது தூய்மைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் எப்படியெல்லாம் உள்ளானோ அப்படியெல்லாம் நாம் மோட்சத்திலே இன்பங்களை அனுபவித்தல். அந்த எம்பெருமான் போலவே நாம் ஆகிவிடுதல் என்கிற அந்த மோட்சத்தை மோட்சானுபவமானது பத்தாவது விதமான சம்பந்தம். இந்த பத்து விதமான சம்பந்தமும் நமக்கும் எம்பெருமானுக்கும் ஏற்பட வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். இந்த பத்து விதமான சம்பந்தங்களை நமக்கு ஏற்படுத்தி தருவதற்காக கண்ணன் கிருஷ்ணாவதார காலத்திலே இந்த பூலோகத்திலே எழுந்தருளியிருந்த பொழுதும் அந்த கண்ணனை விடுத்து இந்த பத்து விதமான சம்பந்தமும் எம்பெருமானுடன் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. அதை காட்டிலும் உயர்ந்தது எம்பெருமானை சதா சர்வ காலமும் தியானித்துக் கொண்டிருக்கும் பரம பாகவதோத்தமனான என்னுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார் புறத்திலே எனக்கு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் புகட்டி காட்டினார். பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களிலே தெரிவித்தார், காட்டாற்று வெள்ளம் போலே விபவங்கள் என்பார். காட்டிலே என்றாவது ஒரு நாள் காட்டாற்று வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தினுடைய நீரை அனுபவிக்க வேண்டுமானால் அந்த வெள்ளம் வரும் நாளில் நாம் அங்கே வாழ வேண்டும். முக்கியமாக அந்த வெள்ளம் வரும் இடத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அந்த வெள்ளத்தினாலே அந்த வெள்ளத்திலே வரும் தண்ணீராலே நமக்கு உபயோகமே தவிர அந்த காலத்திலே இல்லாதவர்களுக்கோ அந்த இடத்திலே இல்லாதவர்களுக்கோ அந்த தண்ணீரானது ஒரு நாளும் பயன்படுவதில்லை. ஆனால் காட்டாற்று வெள்ளம் போலே விபவங்கள் அதில் தேங்கிய நடுக்கள் தான் அர்ச்சைகள் என்றார் பெரியவாச்சாம் பிள்ளை. இந்த காட்டாற்று வெள்ளம் நமது வேகமாக பிரவகித்து ஓடும் பொழுது அருகிலே உள்ள சிறு சிறு பள்ளங்களை மடுக்கல் என்று சொல்லக்கூடிய பள்ளங்களை எல்லாம் நிரப்பிவிட்டு செல்லுமாம். பிற்காலத்திலே இதுவே குளங்களாக குட்டைகளாக ஏரிகளாக மாறி நிற்குமாம். அப்பொழுது வெவ்வேறு இடங்களிலே இந்த மதுவானது நீரை தேக்கிக் கொண்டிருக்கிற பொழுது பல இடங்களிலே குளங்களும் குட்டைகளும் உருவானால் பிற்காலத்திலே வரக்கூடியவர்களும் அதிலே நீர் அருந்தி அந்த தண்ணீராலே பிரயோஜனப்படும்படி வாழ்கிறார்கள். அதை போலவே எம்பெருமான் இந்த பூலோகத்திலே விதவாவதாரங்கள் எடுத்தான். அவன் எந்த தேசத்திலே அவதாரம் எடுத்தானோ அந்த தேசத்திலே நாம் வாழ்ந்திருந்தோமானால் அவனால் நமக்கு பிரயோஜனம் உண்டு. அவன் அவதாரம் பண்ணிய காலத்திலே நாம் வாழ்ந்திருந்தோமானால் அவனாலே நமக்கு பிரயோஜனம் உண்டு. ஆனால் அர்ச்சாவதார எம்பெருமான் இருக்கிறானே அவன் இந்த காட்டாற்று வெள்ளமான விபவத்தினுடைய அனுபவத்தாலே தேங்கிய மடுவாக காட்சியளிக்கிறான். இந்த அர்ச்சாவதார எம்பெருமானை நாம் எங்கு வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சேவித்து அனுபவித்துக் கொள்ளலாம் என்று பிரிவாசாந்தில் காட்டுகிறார். அதுபோலவே விதவாவதாரம் எப்போதோ நடந்தது. அந்த காலத்தில் நாம் இருந்திருந்தால் என்றோ மோட்சம் சென்றிருப்போம். அப்பொழுது நாம் பிறக்காததினாலே மோட்சம் செல்லாமல் இந்த சம்சார சாகரத்திலே அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்காக ஒரு முறை இப்போது கண்ணன் வரமாட்டான், நமக்காக ஒரு முறை இப்போது ராமன் வரமாட்டான். அதனாலே கண்ணனாகவும் ராமனாகவும் அவனுடைய அனுப்பிரவேசாவதாரமாக நமக்காக பூலோகத்திலே நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள் நம்முடைய பரமாச்சாரியர்களான மகான்கள் சதாச்சாரியர்கள் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக எம்பெருமானை தங்களுக்குள்ளே அனுப்பிரவேசாவதாரமாக ஏந்திக் கொண்டு எழுந்து இருக்கிறார்களே அந்த ஆச்சாரியர்களினுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணிவிட்டோமே ஆனால் நமக்கு கண்ணன் தேவையில்லை, ராமன் தேவையில்லை. அந்த கண்ணனையும் ராமனையும் தங்களுடைய ஹிருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிற இந்த ஆச்சாரியர்களினுடைய திருவடிகளுமே நமக்கு மோட்சம் பெற்றுத்தரும் என்பதை ஆணித்தரமாக தன்னுடைய செய்கையினாலும் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்தினாலும் லோகத்திலே பிரவசனம் பண்ணி அதீதமான மிகவும் தொன்மையான பழமையான அந்த மார்க்கத்தை நல்ல மார்க்கத்தை லோகத்திலே சாதித்தருளினார் மதுரகவி ஆழ்வார். இதையே மதுரகவி காட்டும் தொல்வழியே நல்வழி என்று கொண்டாடினார் சுவாமி தேசிகன். இந்த மதுரகவி ஆழ்வார்
பெருமாள் விஷயமாக பிரபந்தம் பாடவில்லை, ஆனால் நம்மாழ்வார் விஷயமாக பிரபந்தத்தை பாடினார். எம்பெருமான் விஷயமாக 10 ஆழ்வார்கள் பாடிய பிரபந்தத்தை சந்தமிகு தமிழ்மறை என்றோம், ஆனால் நம்மாழ்வார் விஷயமாக இந்த ஆழ்வார் பாடிய பிரபந்தத்தையும் சேர்த்தே நாம் 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்கிறோம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் விஷயமாக இந்த பிரபந்தத்தை சேர்த்ததற்கு காரணங்கள் என்ன என்று சிலவற்றை பார்த்தோமேயானால், ஆழ்வார் சாட்சாத் எம்பெருமானினுடைய மறு அவதாரம் என்பதாலே பெருமாள் வேறு கிடையாது, ஆழ்வார் வேறு கிடையாது, ஆழ்வாரும் பெருமாளே என்பதால் பெருமாள் விஷயமான பாசுரங்களைப் போல ஆழ்வார் விஷயமான பாசுரங்களையும் பிரபந்தத்திலே சேர்த்துக் கொண்டோம். ஒன்று. இரண்டாவது, எம்பெருமானை பற்றிய அனுபவங்களை ஆழ்வார்கள் சொல்லியிருந்தாலும் ஆழ்வார்கள் எல்லாம் நமக்கு புகட்டியது பிரபத்தி மார்க்கம். பிரபத்தியிலே சுவனிஷ்டை, பாகவத நிஷ்டை, முக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை என்று 4 விதமான பிரபத்திகள் வீடாக சுவாமி தேசிகன் பணிக்கிறார். அதிலே சுவனிஷ்டை என்பது மிகவும் உயர்ந்த நெறி. ஆழ்வார்களைப் போன்ற மகான்களுக்குத்தான் இது சாத்தியமாகும். நம்மை போன்ற சாதாரணமான ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சுலபமாக உபாயமாக விளங்குவது ஆச்சாரிய நிஷ்டை. அதையினாலே ஆச்சாரிய நிஷ்டையை லோகத்திலே பரப்பும் முகமாக ஒரு பிரபந்தம் பண்ண வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய எம்பெருமான் மதுரகவி ஆழ்வாரின் உள்ளே அனுப்பிரவேசாவதாரம் பண்ணி ஆச்சாரிய நிஷ்டையை ஆச்சாரியன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணிக் கொள்வதை லோகத்திலே இந்த கண்ணினம் சுருத்தாம்பே என்கிற பாசுரத்தின் மூலம் பிரகாசனம் பண்ணி காட்டினான். ஆக மற்றைய 11 ஆழ்வார்களினுடைய பிரபந்தங்களை காட்டிலும் நமக்கெல்லாம் உபாயத்திற்கு தகுந்த பாடமாக உபதேசமாக சீதபூர்வமான பாஷையாக விளங்குவது இந்த பிரபந்தம் என்பதாலே இதை 4000 திவ்ய பிரபந்தத்திலே சேர்த்துக் கொண்டோம். இப்படியாக மகான்கள் எத்தனையோ காரணங்களை நிர்வாகம் பண்ணுவார்கள், அனுபவிப்பார்கள். இவ்வளவு உயர்ந்த ஏற்றங்களுடைய மதுரகவி ஆழ்வாரினுடைய பிரவாகத்தை பிரபவத்தை பிரபாவத்தை எவ்வளவு காலம் வேண்டும் என்றாலும் சொல்லிக் கொண்டு போகலாம். யதாமதி யதாசக்தி யதாவகாசம் விஞ்ஞாபிக்கப்பட்டதினாலே இத்துடன் முடித்துக் கொள்வதற்கு பிராப்தமாகிறது. கடைசியாக மதுரகவி ஆழ்வாரினுடைய வாழ்த்து திருநாமத்தை சேவிப்போம். மொய்த்தகழி திருத்தோலோர் வந்தவல்லல் வாழியே, முன்புதாம் அருணன் போல் உதிக்கும் அவன் வாழியே, சித்திரையில் சித்திரைனால் சிறக்க வந்தோன் வாழியே, சிறப்புடைய 11 செய்தளித்தான் வாழியே, வைத்தநிதி பராங்குதனையே உரைத்தான் வாழியே, வையகத்தில் ஆசிரியன் பரன் என்றான் வாழியே, சித்திரமாய் தென்கதிரோன் தானவந்தான் வாழியே, நீர் மதுரகவியார்த்தம் மலரடிகள் வாழியே, கவிதார்த்திக சிங்காய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த துரவே நம, பாவித்தி பதிரோதங்க பஞ்சாரண பராக்கிரம, ஸ்ரீமான் வேங்கடநாதாய கிரம் விஜயதாம்புனி, சவிஸ்வாக்ர சமாசீன புரங்கான மகேஷிதை, சுனிரத்த விபக்ஷாய சுத்யந்தார்யாய மங்கலம், ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.